எனக்கு சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய 10,010 சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எந்த விதமான டாபிக் பார்க்க போகிறோன்னா, இப்போ ஆரம்பிக்க போகிறது நம்மளுக்கு மழைக்காலம், அதாவது பனிக்காலம் மழைக்காலம் சொல்லிட்டு சொல்லலாம். அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு மழை பனி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சீதோஷ்ண நிலைகள்லாம் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் கோழிங்களுக்கு நோய்கள் வராமல் தடுத்து காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக பதிவிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஷெட்டை சுற்றி இது மாதிரியான மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த படுதாவை வந்து கட்டி வைக்கணும். ஆல்ரெடியே ஷெட் இருக்குன்னா கீழே தரையிலேருந்து மேலே டாப் வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணால் தான் உள்ளே போகக்கூடிய அந்த பனி மழை சாரல் அதெல்லாம் வந்து போகாமல் இருக்கும். பனி மழையும் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கோழிங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மார்னிங் டைம் வெடிஞ்சதுனால இந்த பக்கம்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி விட்றேன், கேஸ் சர்க்குலேஷன் ஃப்ரீ ஆகிடும். மார்னிங் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 7:00 டு ஈவினிங் ஒரு 6 வரைக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா 6 நீங்கள் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். நைட் ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தோன்னா நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணியில் என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தான், எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி தான், இந்த மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் கலந்த மிக்ஸ் பண்ண கலவை வந்து அரைச்சி இதில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் எடுத்துங்க, ஒரு போதுமான அளவுக்கு எடுத்துங்க கொடுக்கக்கூடிய தண்ணியில். அதுக்கடுத்து ரெண்டாவது ஒன்று பார்த்தோன்னா டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு வாட்டர் சாலிபிள் பவுட்ரு. இந்த பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். இதையும் வந்து பார்த்தோன்னா ஒரு சிட்டிகை வந்து குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த வேப்பிலை கொழுந்து அதுமாரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துன்னு கைப்பிடி அளவு போடுங்க. அதோட கம்மியாக கூட போடுங்க, அதிகமாக போடாதீங்க. ஏன்னா கசப்பு தன்மை அதிகமாகச்சுன்னா தண்ணி குடிக்காது, இதை போடுங்க. இதை வந்து பார்த்தோன்னா ரெகுலராக இந்த மூணு பொருளையும் தண்ணியில் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு இது மாதிரியான டேப்லெட் கிளீன் டேப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கிளீன் டேப் வந்து கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணியில் கலந்து கொடுங்க. மழை டைம்லாம் இருந்துச்சுன்னா தண்ணியை கண்டிப்பாக சுட வச்சு ஆற வச்சு கொடுங்க. நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் அதுங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். ஜில்லுன்னு தண்ணி எடுத்துன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கோழிங்களுக்கு சளி பிடிக்கும். சளி பிடிச்சிச்சின்னா அதுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ இந்த பிரச்சனைலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக தண்ணியை சுட வச்சு கொடுங்க. சில பேர் தண்ணியை சுட வச்சு கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கே உடம்பு சரியில்லைன்னா கூட தண்ணி நம்ம சுட வச்சு தான் கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு என்னவோ நம்மளை மாதிரி தான் அதுவும் ஒரு உயிர், அதையும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணால் தண்ணியை சுட வச்சு ஆற வச்சு கொடுங்க, தப்பு கிடையாது. அதுக்கடுத்து இது ரெண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் அதுங்களுக்கு சரியாகலை, சப்போஸ் ஏதாச்சும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்குன்னா பேராசிட்டமல் ஒரு மாத்திரை அதை வந்து தாராளமாக கலந்து வைக்கலாம். பேராசிட்டமல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சளிக்காக கொடுத்த டேப்லெட் தான், ஹியூமன் பீக்காக கொடுத்த டேப்லெட் தான். இதில் ஒரு ஒரு டேப்லெட் வந்து எடுத்து போட்டோன்னா ஹியூமினிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி இதனால் எந்த விதமான உங்களுக்கு பாதிப்பும் வராது. இது நிறைய டாக்டர்ஸ் நம்மளுக்கு நம்ம ஹியூமன் பீயிங் சாப்பிட்ற மாத்திரை தான் இது. நான் எனக்காக தான் வாங்கிட்டு வந்ததை உடம்பு சரியில்லை சொல்லிட்டு போன வாரம் வாங்கிட்டு வந்தது இது. ஸோ அதே டேப்லெட்டை ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்து போட்டோம்னா நல்லா க்யூர் ஆகுது, நல்லா கேட்குது, ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ இதை மட்டும் இந்த மழைக்காலத்தில் நீங்கள் பண்ணால் மட்டும் கோழிங்களை சேஃபாக உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்ற முடியும். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இஷ்யூலாம் இருந்துச்சு, அதனால தான் நான் இப்போ அலர்ட்டாகவே இந்த மாதம் நான் நவம்பர் ஸ்டார்ட் ஆனதுமே நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்த விதமான உயிர் சேதம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை பண்ணியிருக்கேன். கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு நோய் தடுப்பு மேலாண்மை, ரெண்டாவது தீவன மேலாண்மை. இரண்டுத்தையும் நீங்கள் வந்து சரிவர பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். இனி இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. ஏதாச்சும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தோன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப எளிமையான மெத்தட் தான், ரொம்ப வந்து காஸ்ட்லியான இருக்காது. சீரக மிளகு வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா எல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டலுமே கிடைக்கிது. இதனுடைய ரேட் வந்து பார்த்தோன்னா 55 சம்திங், 55 தான், 55 அந்த ரேட் இருக்கும். ஏப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பேராசிட்டமல் இந்த மாத்திரை வந்து மெடிக்கல்லையும் கிடைக்கும், நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டாலும் கொடுப்பாங்க. அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை தயவு செஞ்சு சுட வச்சு கொடுங்க. மழை டைம் பண்ணி டைம்லாம் வந்து சுட வச்சு கொடுங்க. இந்த ஒரு 2 நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்தே ஆகணும், நம்மளுக்கு இல்லைன்னா வேறு வழி கிடையாது.
மேலும் ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சின்ன டேங்க் வந்து ரெடி பண்ணிக்கேன். அந்த டேங்க்கில் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் தண்ணி உள்ளே ஊற்றிருக்கேன். தண்ணி பாதி டேங்க்கு உள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு சுக்கு மிளகு போட்டுங்க, போதுமான அளவு போட்டுங்க. அதுக்கடுத்தது வாட்டர் சால்வல் பவுடரு டெட்ரோசைக்ளின், போதும் ஒரு சிட்டிக்கு அந்த அளவுக்கு போதும். இதையும் வந்து பார்த்தோன்னா இதில் போட்டுங்க, போட்டு மிங்கில் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்தது பாராசெட்டமல், பாராசெட்டமல் ஒன்று போட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த டேப்லெட், இது வந்து பார்த்தோன்னா சளிக்காக பயன்படுத்தக்கூடியது தான், கிரீன் கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையும் வந்து பார்த்தோன்னா ஒன்று போட்டுங்க. அதுக்கடுத்தது வேப்பில கொழுந்து கொஞ்சம் கொஞ்ச அளவில் போட்டுங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் நசுக்கி விடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருள் தான் கொடுத்தோம். இது இல்லாமல் இரும்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா கோழிங்களுக்கு இங்கே வந்து முருங்கைக்கீரியை கட்டி தொங்க விட்டுருக்கேன். எல்லாமே பார்த்தோன்னா விரும்பி சாப்பிடும், பச்சை பசங்க இருக்கிறது எல்லாமே விரும்பி சாப்பிடும். அசோலா அண்டு இது மாதிரியான முருங்கைக்கீரை இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தோன்னா கோழி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு கோழி அதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த விதமான நோய்களும் வராது. தடுக்கிறதுக்கான விஷயம்தான் இது. நீங்கள் நோய்களை பார்த்து பயப்படவே வேணாம். இதெல்லாம் ஒழுங்காக ப்ராப்பராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கோழிங்களுக்கு வரக்கூடிய நோய்களை பார்த்து நீங்கள் பயப்படவே வேணாம். முக்கியமாக இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது சளி வெள்ளக்கழிச்சல், இதுதான் வந்து அதிகமாக வரும். சளி பிடிச்சிட்டு ஃபீவர் அதிகமாகிட்டு தலை அப்படியே குறுகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகும். சளி வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து அசைச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா அது சளிக்கான அறிகுறி. அதை வந்து முற்றிலும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் தடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சால் மட்டும்தான் கோழிகளுடைய வளர்ப்பில், நாட்டுக்கோழி வளர்ப்பில் லாபகரமானதாக மாற்றி அமைக்க முடியும். நன்றி நண்பர்களே.